காந்தி இந்த இந்து மதம் இது பற்றி உருவான இந்த கோட்பாடுகளை அவருடைய புரிதலில் அது ஒரு வாழ்க்கை முறை வர்ணாசிரமம் என்ற பிரிவுகளெல்லாம் மனித வாழ்க்கையில் தேவையான ஒரு வாழ்க்கை பிரிவு முறை என்று அவர் கருதினார். அந்த பிரிவு முறையை ஒரு முரணாக பார்க்காமல் மனிதர்கள் கூடி வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்முறையாக பார்க்க வேண்டும் என்று அவர் பேசினார். அவருடைய கருத்து அது. அதன் மூலமாக அவர் விரும்பியதெல்லாம் எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை தான் ராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையின் குறியீடு என்று சொன்னார். அதனால் எல்லா நேரங்களிலும் அவர் ஜெய் ராம் 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 என்று அந்த உச்சரிப்பை செய்து கொண்டிருந்தார். அப்படியான அதே ராம் என்ற உச்சரிப்பை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற இந்த வெறிபிடித்த இந்துத்துவா அமைப்பு காந்தியை அவர் பல்வேறு மதங்களையும் இணைத்து பேசியதன் அடிப்படையில், குறிப்பாக இஸ்லாமிய மதம் இந்தியாவில் ஒரு இணைப்பாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்பியதை தாங்காமல் தான் அவரை சுட்டு கொண்டார்கள். அப்படி சுட்டு கொன்ற அந்த காந்தியினுடைய மத இணைவு மத ஈடுபாடு இது அவரை கொன்ற மத வெறி இன்றைக்கு ஆட்சி செலுத்துகிறது. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் காந்தியை கொன்ற மதவெறியாளர்கள். இவர்கள் மதவெறி மிக்கவர்கள். இந்த மதவெறியை ஒழிக்க நாம் காந்தியினுடைய அந்த சுடப்பட்ட நாளான அவர் நினைவு நாளை மதவெறி ஒழிப்பு நாளாக நாம் முன்னெடுத்து பல இடங்களிலும் கருத்து பிரச்சாரம் செய்து இந்த போலியான மதவெறியர்களை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாகவே கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.